உலக சுகாதார அமைப்புக்கு வழங்க வேண்டிய 450 கோடி ரூபாய் நிதியை வேறு திட்டங்களுக்கு ஒதுக்கியுள்ளதாக அதன் தலைமை இயக்குநரிடம் அமெரிக்கா தெரிவித்துள்ளது. சீனாவுக்கு ஆதரவாக உலக சுகாதார அமைப்பு செயல்பட்டு வருவதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. இதையடுத்து அந்த அமைப்பிலிருந்து வெளியேறுவதாக இந்த ஆண்டின் தொடக்கத்தில் அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டில் உலக சுகாதார அமைப்புக்கு வழங்க வேண்டிய 450 கோடி ரூபாய் நிதியை ஐநாவின் வேறு திட்டங்களுக்கு ஒதுக்கீடு செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அதிகாரி நெரிஷா குக் தெரிவித்துள்ளார். இந்த தகவலை உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் டெட்ராஸிடம் கூறியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்.